தினிவனம் செயின்ட் ஆன்ஸ் பள்ளியோட உதவி தலைமை ஆசிரியரும் கெமிஸ்ட்ரி விரிவுரையாளருமான பொன்.பாக்கியநாதன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஈஸியா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை நம்ம கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சூரியன் எஃப்எம் 93.5 கேளுங்க கேளுங்க கேட்டுருங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பிளஸ் டூ மாணவர்களுக்கான பரீட்சைக்கு நேரமாச்சு சார், நம்ம பேசவும் நேரமாச்சு, பேசலாம் வாங்க சார். கெமிஸ்ட்ரியில ரொம்ப ஈஸியான பாடம்னா எது சார், அதெல்லாம் சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினரல்ஸ் ஓர்ஸ் டிஃபரன்ஸ், வருத்தல் கால்சினேற்றம் வேறுபாடு, லாந்தனைட் ஆக்டினைட் டிஃபரன்சஸ், டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுக்கு வேறுபாடு, கிரஸ்லைன் சாலிட் அமார்ஃபஸ் சாலிடோடைய டிஃபரன்சஸ், படிக வடிவம் உள்ள படிக வடிவமற்ற, திசையொப்பு பண்புடையவை திசையொப்பு பண்பு அற்றவை வேறுபாடு, எஃப்சிசி பிசிசி வேறுபாடு, வினை வகை மூலக்கூறு எண்ணுக்கு வேறுபாடு, வினை வகை வினை வேகம் வினை வேக மாறிலி வேறுபாடு, லூயி ஆசிட் லூயிஸ் பேஸு வேறுபாடு, பிசிக்கல் அட்சாப்ஷன் கெமிக்கல் அட்சாப்ஷன் டிஃபரன்சஸ், டிஃபரன்சியேட் 1 degree 2 degree 3 degree ஆல்கஹால்ஸ் யூசிங் விக்டர் மயர் டெஸ்ட்டு, லூகாஸ் டெஸ்ட்டு, நைட்ரோ வடிவம் அசிநைட்ரோ வடிவத்திற்குரிய வேறுபாட்டை தருக, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸுடைய வேறுபாடு, டிஎன்ஏஆர்என்ஏ வேறுபாடு, இவைகளில் நம்ம அதிக கவனம் செலுத்தி படித்தா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம், நல்ல ஃபுல் மார்க்கும் வாங்கலாம். பிறகு கெமிஸ்ட்ரியில் ஈஸியான பாடங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் உலோகவியல் பாடம், அதில் வந்து ஒற்றை 5 மதிப்பெண் வினாவே வரும். இடைநிலை தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள், அணைவு சேர்மங்கள், திடநிலைமை, புறப்பரப்பு வேதியியல், இந்த பாடங்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையான பாடம். இவைகளில் நாம் அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு போகணும். திண்டிவனம் செயின்ட் ஆன்ஸ் பள்ளியோட உதவி தலைமை ஆசிரியரும் கெமிஸ்ட்ரி விரிவுரையாளருமான பொன்.பாக்கியநாதன் அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பத்தி. சூரியன் எஃப்எம் 93.5 கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருக்கா தேவரும் வணக்கம் புதுவைக்காக.